அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் தலைப்பில் வரக்கூடிய பயிற்சி 4.4 இல் உள்ள 14வது கணக்க பார்க்க போறோம். கேள்வியை படித்து பார்க்கலாங்களா? 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைந்து படத்தை பாருங்க. இதுதான் 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கோம். இது உதவி படம் தான். இதன் மையத்தில் இருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியில் இருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைய. இதுதான் வினா. கணக்கு போட்டு பார்க்கலாங்களா? பயிற்சி 4.4 14வது கணக்கு. ஆரம் 4 சென்டிமீட்டர், ஓபி 11 சென்டிமீட்டர். இந்த கணக்கை தான் இப்போ நாம் வரைஞ்சி பார்க்க போகிறோம். வரைஞ்சி பார்க்கலாங்களா? பயிற்சி 4.4 14வது கணக்கு. வினாவில் ஆரம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து வட்டத்தின் மையம் ஓவில் இருந்து புள்ளி உள்ள தொலைவு 11 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நாம் உதவி படம் வரைய போகிறோம். உதவி படத்துக்கு ஒரு புள்ளியை வச்சு ஓ அப்படின்னு பெயர் வச்சுக்குங்க. காம்பஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு எவ்வளவு அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. கொஞ்சமாக அளவெடுத்து நாம் இங்கே பாருங்கள், படத்தில் காட்டுற மாதிரி இப்படி ஒரு வட்டம் வரையணும். அதன் பிறகு இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு, இதுக்கும் எவ்வளவு தொலைவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இது உதவி படம் தான். அதனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு புள்ளியை வச்சு, இங்கே பாருங்கள் புள்ளியை வச்சு அதுக்கு பி அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. இந்த ஓவையும் பியையும் இதே மாதிரி ஸ்கேலை வச்சு இணைச்சிக்குங்க. அடுத்து இந்த பியிலேருந்து வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு தொடுகோடு, அதே மாதிரி கீழேயும் வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு தொடுகோடு. இப்போ இதுவும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு புள்ளியை வச்சு ஏன்னு பெயரிடுங்க. இங்கேயும் அதே மாதிரி வட்டமும் தொடுகோடும் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பி அப்படின்னு பெயரிட்டுருங்க. ஓவையும் இந்த ஏவையும் ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. அதே போன்று இந்த ஓவையும் பியையும் ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. இப்போ ஆரம் 4 சென்டிமீட்டரையும் இந்த ஓபி 11 சென்டிமீட்டர் என்பதையும் நாம் இந்த உதவி படத்தில் குறித்து காட்டணும். உதவி படத்துக்கு மதிப்பெண்கள் 1. அடுத்ததாக உண்மை படம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியை வச்சு ஓ அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. இப்போ காம்பஸில் 4 சென்டிமீட்டர் அளவெடுத்து இதே மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிக்குங்க. இப்போ வட்டத்தின் மையத்தில் இருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை வச்சு பி அப்படின்னு பேர் வச்சுட்டு அதை இணைச்சிருங்க. இப்போ இந்த ஓபிக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, காம்பஸை அதோட ஊசியை இந்த ஓவில் வச்சு இந்த ஓபியில் பாதிக்கு மேலே அளவெடுத்து, காம்பஸோட ஊசியை இந்த ஓவில் வைக்கணும், ஓப்பியில் பாதிக்கு மேலே அளவெடுத்து அந்த அளவு மாறாமல் மேலையும் பாருங்கள், அதே அளவு மாறாமல் கீழையும் நாம் வில் வரையணும். இந்த அளவை மாற்றவே கூடாது. அடுத்ததாக இந்த ஓவில் இருக்கக்கூடிய காம்பஸோட ஊசியை பீல வச்சு அளவு மாறாமல் ஏற்கனவே வரைந்த வில்லை இதே மாதிரி நாம் வெட்டணும். இப்போ வெட்டியாச்சு.
அடுத்து இந்த வெட்டக்கூடிய விற்கல் வெட்டக்கூடிய இடம் இங்கு விற்கல் வெட்டக்கூடிய இடங்களுக்கு புள்ளியை வச்சு இங்கே பாருங்கள் எப்படி புள்ளி வைக்கணும் பாருங்கள் இங்கேயும் இங்கேயும் இதே மாதிரி புள்ளி வைங்க இங்கே ஒரு புள்ளி இங்கே வெட்டக்கூடிய இடத்திற்கு ஒரு புள்ளி வச்சுட்டு இதை ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க இப்போ இதுதான் நமக்கு தேவையான மைய குத்து கோடு இப்போ இந்த மைய குத்து கோடும் இந்த ஓபியும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு புள்ளியை வச்சு அதுக்கு எம் அப்படின்னு பெயர் வச்சுக்கோங்க அடுத்ததாக காம்பஸோட ஊசியை இந்த எம்மில் வச்சு காம்பஸோட பென்சிலை இந்த ஓலை வச்சு அளந்து பாருங்கள் கரெக்டாக அளவெடுத்து ஓலை வைங்க அப்புறம் அதே மாதிரி காம்பஸோட ஊசியை எம்மிலையும் பென்சிலை பீலையும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவும் சமமாக இருக்கும் அப்படி சமமாக இருக்கும் இருந்த பிறகு நாம் அந்த ஆறு அளவுகளுக்கு இங்கே பாருங்கள் இதே மாதிரி சமமாக இருக்குது ஆறு அளவுகளுக்கு வட்டம் போடணும் அடுத்து இந்த இரண்டு வட்டங்களும் வெட்டக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துல புள்ளியை இங்கே பாருங்கள் இதே மாதிரி ஒரு புள்ளி வச்சு ஏ அப்படின்னு பெயர் வச்சுக்கோங்க இங்கே புள்ளியை வச்சு பி அப்படின்னு பெயர் வச்சுக்கோங்க அடுத்து இந்த பியை இந்த ஏயுடன் இணைத்து ஒரு கோடு வரையணும் அதே போன்று இந்த பியை இந்த டியுடன் இணைத்து படத்தில் காட்டுற மாதிரி கோடு வரையணும் அதன் பிறகு இந்த ஓவையும் ஏவையும் இணைத்து ஒரு கோடு வரைங்க அதே போன்று ஓவையும் பியையும் இணைத்து ஒரு கோடு வரைங்க இப்போ நாம் தொடுகோடுகள் வரைஞ்சு முடித்தாச்சு இதில் எது எது தொடுகோடு இங்கே பாருங்கள் பி ஏ பி பி இந்த இரண்டும் தான் தொடுகோடுகள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடுகோட்டின் நீளத்தை நாம் அளந்து எழுதணும் தொடுகோட்டின் நீளம் என்பது இந்த பியிலிருந்து இந்த ஏ வரைக்கும் உள்ள தூரம்தான் அதே மாதிரி இந்த பியிலிருந்து பி வரைக்கும் உள்ள தூரம்தான் தொடுகோடுகளின் நீளம் இப்போ அதை இங்கே பாருங்கள் படத்தில் காட்டுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் அளந்து நாம் எழுதணும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் 10.2 சென்டிமீட்டர் வருது இதை நாம் கீழே எழுதியும் காட்டணும் தொடுகோடுகளின் நீளங்கள் பிஏ ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் டு 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு நாம் எழுதியும் காட்டணும் அடுத்ததாக நாம் கணக்கீடு பார்க்க போகிறோம் இதுதான் இந்த வினாவிற்கான படம் இதில் ஆரம் 4 சென்டிமீட்டர் ஓவிலிருந்து பிக்கு உள்ள தொலைவு 11 சென்டிமீட்டர் இதுதான் வினாவில் கொடுத்துருந்தாங்க இந்த இரண்டு மதிப்புகளை வச்சுக்கிட்டு நாம் இந்த தொடுகோடுகள் ஏபி பிபி இதோட நீளங்களை கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாங்களா தொடுகோடுகளின் நீளங்கள் பாருங்க பிஏ ஈக்குவல் டு பிபி இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் இதை சுருக்கமாக நினைவு வச்சுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணின் வர்க்கம் மைனஸ் சிறிய எண்ணின் வர்க்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதுக்காக தான் நான் இங்கே பாருங்கள் ஓபி ஸ்கொயர் 11 சென்டிமீட்டர் இதை ஒரே நேரத்துலையும் ஓஏ ஸ்கொயர் 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத ஒரே நேரத்துலையும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக காட்டியிருக்கேன் இப்போ ஓபி அதுக்கு பதிலாக 11 சென்டிமீட்டரையும் ஓஏவுக்கு பதிலாக 4 சென்டிமீட்டரையும் பிரதிடுங்க 11-ஐ 2 முறை பெருக்கினால் 11 11 121 4-ஐ 2 முறை பெருக்கினால் 4 16 இப்போ 121-ல் இருந்து 16 கழித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 இந்த 105க்கு ரூட் எடுத்தால் மதிப்பு 10.2 சென்டிமீட்டர் அப்போ இந்த பிஏ
பிபி இந்த தொடுகோடுகள் நீளங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.2 சென்டிமீட்டர். சரிங்களா, இந்த கணக்கை முழுமையாக நம்ம போட்டுட்டோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.